ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான சிம்பிளான அவல் புட்டு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அவல், தேங்காய், வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை இதை வச்சே இதை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அவல் எடுத்திருக்கேன். 2 கப் அவலை பேனில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தெடுத்தால் போதும். இதை செவக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். அவல லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பருப்பருன்னு இருந்தாலே போதும். அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்க அவல்ல சூடான பாலோ இல்லை தண்ணியோ தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா அவல் சாஃப்டா இருக்கும். பாலுக்கு பதிலா நீங்க சுடு தண்ணி வேணாலும் தெளிச்சு இதை மிக்ஸ் பண்ணலாம். தெளிச்சதுக்கு அப்புறமா நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கெட்டியா செட் ஆன மாதிரி இருக்கும். உதுத்து எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததா பேன்ல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். முந்திரியும் தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். தேங்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அவலுக்கு 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். 1 கப் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். 1-5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. ரொம்ப திக்கான சிறப்பாகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். அடுத்ததா உதுத்து வச்சிருக்க அவலை ஆட் பண்ணிக்கலாம். அவலை லேசா வெள்ளப்பாகுல கொதிக்க விடுங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் ரொம்ப திக் சிறப்பாக்கல. தேங்காய்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்ததா ஏலக்காய்த்தூள், வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவல் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வச்சிருக்க அவல், வெல்லம், தேங்காய் வச்சு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன்.